இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளேஸ் குட்டி சிங்கப்பூர். ஆமாங்க, நம்ம தனுஷ்கோடி தான் குட்டி சிங்கப்பூர். சிங்கப்பூர் சொல்ல அளவுக்கு அவ்வளோ செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு நகரம் தான் நம்ம தனுஷ்கோடி. நம்ம குமரிக்கண்டம் இருக்குதா இல்லையா சொல்லி இன்னும் ஆய்வுகள் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் நம் கண் முன்னாடியே வெறும் ஒரு மூணாவதில் ஒரு ஊரே அறியுன்னா அது அறிஞ்ச ஊர் தான் நம்ம தனுஷ்கோடி. 1964 டிசம்பர் 23 வங்கக்கடலின் உருவான புயல் மணிக்கு 840 கிலோமீட்டர் வேகத்தில் தனுஷ்கோடி தாக்கியது. தாக்கி கரெக்டாக ஒரு 3 ஓவர் தான் தனுஷ்கோடி இல்லாமல் போயிடுச்சு. 20 அடி உயரத்துக்கு இருந்த ராட்சத்திர அலைகள் இரவு நேரம் மணிக்கு 840 கிலோமீட்டர் வேகத்தில் காத்து, இவை மூன்றும் 3 மணி நேரத்தில் தனுஷ்கோடியை வாட தகுத்த ஊராக மாற்றியது என்றால் அதுதான் உண்மை. இந்த வீடியோவில் மீதமுள்ள தனுஷ்கோடியை முழுமையாக காண்போம். இந்த பில்டிங்கை பாருங்களா, ஒரு 50 வருஷம் முன்னாடி எப்படி கட்டிடுறாங்க பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய பில்டிங் 50 வருஷம் முன்னாடி கட்டியிருந்தாங்கன்னா 50 வருஷம் முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்திருக்கும். இது மாதிரி நிறைய பில்டிங் தனுஷ்கோடி இருந்துச்சு சொன்னாங்க. சும்மா ஒரு 4 கிலோமீட்டர் ஊர் கடற்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. தனுஷ்கோடியை பார்த்தாலும் இங்கே ஒரு பெரிய சர்ச்சு, ஒரு சிவன் கோயில், பெரிய ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, ரொம்ப முக்கியமாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனு, 2 கப்பல் இங்கே வந்து போகுமா. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோன்னா இது சென்னை எக்மோர்லேருந்து தனுஷ்கோடி போகணும்னு சொல்கிறாங்க. கப்பல் பார்த்தோன்னா இந்த கப்பல் மூலியமாக நம்ம ஸ்ரீலங்காவுக்கு வெறும் 80 ரூபா டிக்கெட்டில் போகலாமா. ஸ்ரீலங்கா மட்டும் இல்லாமல் எங்கேதும் மியான்மர், சிங்கப்பூர், நிறையா ஊருக்கு அந்த கப்பலை மூலியமாக போகலாம். அந்த புயலில் சுமார் ஒரு 2000 பேர் இறந்துட்டாங்க. மீதம் உள்ள மக்கள் தான் இங்கே மீன் பிடிப்பதை தொழிலாக வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்புறம் இங்கே வர டூரிஸ்ட்களுக்கு மீன் சமைச்சு கொடுத்து ஹோட்டல் மாதிரியும் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஹோட்டல் மிக நல்லாவும் இருக்குது. தயவுசெய்து இங்கே வந்து பேலம் பேசி ரேட்டை கம்மி பண்ணாதீங்க. ஏன்னா நான் போனப்போ நிறையா பேர் பேலம் பேசி தான் மீன் வாங்கியிருந்தாங்க. அதுவும் அங்கே தெரியுது இல்லை, அதை குடிசைங்கள அதெல்லாம் தான் ஹோட்டல். மீன் சொல்கிறேன், மீன் நல்லா வந்துச்சு, சோவையாகவும் இருந்துச்சு. இந்த வியூவில் அந்த லைட்ஸ் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த 1901 ராஜா ரிட்டர்ன்ஸ் மியூசிக் வரும்ல, அந்த மியூசிக் என் மைண்டுக்குள்ளே வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா, இங்கே இருக்கவங்கக்கிட்ட கேட்டதில் சொன்னாங்க, இதுதான் அந்த காலத்தில் தனுஷ்கோடியில் இருந்த பெரிய ஹாஸ்பிட்டலாக. வாங்க நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம். இப்போ கூட எங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கா கேட்டால் டவுட் தான். என்ன சரியாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 2 மாடி ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் ஊரு கடற்குள்ளே போயிடுச்சு. அப்படி இருந்தும் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பாருங்களேன், ஃபுல்லாக மந்தா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1, 2, 3, 4, 5 ரூம் இருக்குது. 2 பக்கமும் 5-5 ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்தால் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பாருங்கள். வரும்போது கண்டிப்பாக செப்பல் போட்டு வாங்க. ஏன்னா இங்கே நிறைய பாட்டில் உடஞ்சிருக்குது. நீங்கள் தெரியாமல் கால் வச்சா காலை கிழிச்சிடும். சப்போஸ் இங்கே காலை கிழிச்சிட்டுனா பக்கத்தில் எந்த ஒரு வேறு ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லை, வண்டி இருக்காது. ஏன் ஏடிஎம் மிஷின் கூட இங்கே இல்லை. நீங்கள் ஏடிஎம் போனால் கூட ஒரு 25 கிலோமீட்டர் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி தான் இங்கே ஏடிஎம் போகிற மாதிரி இருக்கும். பாருங்களேன், கிட்டத்தட்ட 50 வருஷம் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். இதுக்குள்ளே போகும்போது ஒரு கூஸ் பம்பு ஃபீல் வருது. அப்படியே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 நிமிஷம் பாருங்களேன். நம்ம வீடு கட்டும்போது இப்போ ஒரு அடுக்கில் ஒத்த செங்கல் இல்லை 8 செங்கலை வச்சு வீடு கட்டும். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தோன்னா ஒரு அடுக்கில் 3-4 செங்கல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு 360 வியூ பார்க்கலாம். தமிழக அரசு தனுஷ்கோடியை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்குன்னா இங்கே இருக்க மீதமுள்ள தனுஷ்கோடி மீனவர்களுக்கு அது ஒரு வாழ்வாதமாக அமையும். திரும்பவும் சொல்கிறல, உள்ளே வரும்போது கண்டிப்பாக செருப்பு போட்டு வாங்க. சரி, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் வெளியே போகலாம். ஏன்னா இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது. இதுதான் வெளியே போகிற இடம் நினைக்கிறேன். அப்படியே இங்கேருந்து பீச்சை பாருங்களேன், வியூ செம்மையாக இருக்குது. அப்படியே நம்ம இங்கேருந்து இன்னொரு பில்டிங் தெரியுது, அந்த பில்டிங் போய் பார்க்கலாம். அது என்ன பில்டிங் சொல்லி, இந்த பில்டிங்கும் பிரம்மாண்டமாக இருக்குது. பட் என்ன பில்டிங்னு தெரியல. இங்கே வாழ்ந்தவங்க சில பேர் பேசும்போது அவங்க இந்த தனுஷ்கோடி பற்றி பேசி இந்த வீடியோவை நான் சப்ஸ்கிரைபர் கொடுத்துக்குறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். ஒரு 50 வருஷம் முன்னாடி தனுஷ்கோடி எப்படி இருந்துச்சு சொல்லி அவங்க விரிவாக சொல்லியிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு கிணறு இருக்குது. இது குடிநீர் தானா, ஒரு 4 அடி இல்லை 5 அடி தான் ஆழம் இருக்கும். அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 10 அடி எடுத்து வச்ச ஒரு சிவன் கோவில் மாதிரி இருக்குது. இது வந்து இப்போ வச்சது தான். என்ன பண்ணிங்கன்னா, ஒரு சிவன், ஒரு நந்தி, அப்போ நாகக்கன்னிகள் சார் தான் இங்கே இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே யாரோ வந்து சாமி கும்பிட்டு படையில் வச்சு போயிருக்காங்க போல். அந்த பழைய சாப்பிட தான் இவ்வளோ காக்காக இருக்குது. 50 வருஷம் முன்னாடி இங்கே பெரிய சிவன் கோவில் இருந்துச்சு சொல்கிறாங்க. அது வந்து இந்த புயல் வந்தப்போ அதை அடிச்சுட்டு கடவுளை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க.
ஒரு வாரம் அந்த கோயில் நேராக அந்த கோயில் வச்சுக்கலான்னு எனக்கு தோணுது. 2004 சுனாமி வந்தப்போ அந்த சிவன் கோயில் தெரிஞ்சதாகவும் மற்றும் ராமன் படம் தெரிஞ்சதாகவும் இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக போய் தெரியல, அவங்களாம் சொன்னாங்க. இப்போ பார்த்தோன்னா இங்கே ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்குது. அது என்ன பில்டிங் போய் பக்கத்தில் போய் நம்ம பார்க்கலாம். எனக்கு தனுஷ்கோடியில் ரொம்ப பிடிச்சது இந்த பில்டிங் தான். பாருங்களேன், பார்க்க ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி கீழே இருக்குது. இது என்ன பில்டிங் தெரியல, ஆனால் எனக்கு இந்த பில்டிங் ரொம்ப பிடிச்சிருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பில்டிங். இது ஒரே பில்டிங்கா இல்லை இண்டிவிஜுவலாக 4 பில்டிங்கா தெரியல. எப்படி இருந்தாலும் இந்த பில்டிங் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஐ திங்க் இது ஒரு வீடுன்னு நினைக்கிறேன். நான் எப்படி வீடு சொல்லேன்னா, இப்போ காமிக்கிற இடத்த காமிச்சா அவங்க கண்டிப்பாக தெரியும். ஆமாங்க, பாத்ரூம் தாங்க. 50 வருஷம் முன்னாடியே திறந்தவரை பயன்படுத்தாமல் இங்கே தான் எல்லாம் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மையில் இது குட்டி சிங்கப்பூர் தாங்க. இப்போ எங்கே போகணுன்னா, நம்ம தனுஷ்கோடியில் ரொம்ப முக்கியமான பிளேஸ் இதாங்க தனுஷ்கோடி சர்ச்சு. இது சர்ச்சோட பின்புறம் பாருங்கள் எப்படி பாலஞ்சு போயிருக்குது. இந்த சர்ச்சு தனுஷ்கோடி ஒரு அடையாளம் சொல்லலாம். ஏன்னா வரவங்க எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் சர்ச்சு தான் வருவாங்க. சர்ச்சை சுற்றி இந்த மாதிரி கடைகள் நிறையா இருக்குது. இந்த கடைகளில் முத்து பவளம் எல்லாமே இருக்குது. இந்த கடை பற்றி ஒரு வீடியோவும் நம்ம டெஸ்க் வீடியோ போட்டுக்கிறோம், மறக்காமல் பாருங்கள். இதுதான் சர்ச்சோட ஃப்ரண்ட் வியூ. வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நம்ம மட்டும் இல்லை, நம்பர் மாதிரி நிறையா பேர் இங்கே வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துருந்தாங்க. ஏன்னா இது தனுஷ்கோடி ஒரு அடையாளம் இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது இந்தியம் பெருக்குடல் பகுதியில் உள்ள தனுஷ்கோடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது வங்கக்கடல் பகுதியில் உள்ள தனுஷ்கோடி. இதான் தனுஷ்கோடி போர்டு லைட் ஹவுஸு. இங்கே நம்ம என்ன பார்க்கணுன்னா, மிக முக்கியமான விஷயம் அதாங்க ராமப்பாளம். அந்த ராமப்பாளம் கட்டிய கல் இங்கே ஒரு கோவில் இருக்குது. இந்த இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். வாங்க நம்ம இப்போ அந்த கோயில் போகலாம். இதான் கோவில். ரொம்ப பெருசாக தான் இல்லை, ரொம்ப சென்னது தான். பட் இங்கே இருக்க பொழுது தான் ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த பொழுது தான் ராம சேது பாலம் கட்டிய கல். இதாங்க அந்த சிவன் கோயில். நமக்கு ஒரு அண்ணன் வந்து அந்த கல்லை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கோயிலை ஒரு இட்டே பார்த்துடலாம். சிவன் இதுதான் அந்த அழகிய சிவன் கோயில். இங்கே சிவன் பார்க்க பிரம்மாண்டாக அழகாக இருக்கிறாரு. இங்கேயும் சிவன் இருக்குது, கூட தெய்வங்களும் இருக்கிறாங்க. இதோ இப்போ நம்ம பார்க்குறது தான் ராமர் பாதம் மிதக்கும் கல். இந்த கல் என்ன பண்ணோன்னா, ஒரு பக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. அது அமைக்க விட்டாலும் திருப்பி மேலேயும் வருது. அதான் இங்கே ட்ரை பண்ணி போகிறோம். பாருங்கள், நல்லா உள்ள அமைக்க விட்டோம், திருப்பி மேலே வருது. இந்த கோயிலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்ம பார்க்கறது தண்டவரம். இது வெறும் பாதை இல்லைங்க, இதாங்க ரைட் தண்டவரம். இது வழியாக தான் ட்ரெயின் போயிடுச்சு. இவ்வளோ நேரம் கடவுளை பற்றி மட்டும் பேசியிருந்தேன், இப்போ கொஞ்சம் சயின்ஸும் பேச போகிறேன். ஆமாங்க, இந்த ராமேஸ்வரம்னா தனுஷ்கோடி மட்டும் அடையாளம் இல்லை, அதுக்கு இன்னொரு அடையாளம் இருக்குது. அதுதான் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா. அவர் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் தான். பட் இந்த தனுஷ்கோடி தான் வாழ்ந்த இடம். இங்கே இருக்கும் சேர்ப்பட்ட விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, அப்துல் கலாமும் அவர் அண்ணனும் இங்கே வந்தால் மீன் பிடிச்சி விற்பாங்களா, அவங்க இந்த கோயிலுக்கு அப்பப்போ வருவாராம். அப்துல் கலாம் இது ராமர் கோயில். இந்த ராமர் கோயிலை பார்த்து தான் அவர் கண்டுபிடிச்ச ஏவுகணைக்கு பிரமோஸ் ஏவுகணைன்னு சொல்லி பேர் வச்சாராம். அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, இங்கே இருக்க மக்கள்லாம் சொன்னாங்க. பட் அப்துல் கலாம் இங்கே வந்து இங்கே மீன் பிடிச்சி இங்கே விளையாண்டு எல்லாம் உண்மை தான். ஏன்னா அவருக்குள்ளே இருந்த நிறைய பேர் அது சொல்கிறாங்க. இந்த வியூவை பாருங்களேன், எவ்வளோ அழகு. இந்த வியூ, இந்த கடல் வந்து அப்படியே போனால் நம்ம இறங்கி போயிடலாம். எனக்கு இந்த ரைட்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. இத்துடன் இந்த வீடியோ முடிகிறது. நாம் இன்னொரு பயணத்தில் சந்திப்போம்.